வெல்கம் டு ஹாய் இனோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிறுதானியத்தை வச்சு தாங்க ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சுருக்கேன். அதாவது சிறுதானியத்தில் ஒன்றான வரகு வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான உப்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நார்மல் உப்மா நம்ம ரெகுலராக எடுத்துக்காம இந்த மாதிரி சிறுதானியத்தை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரகரிசி உப்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு அகலமான ஒரு வாணல் ஒன்று ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது ரெண்டும் சேர்ந்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் வந்துட்டு நான் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயிலே வறுத்துக்க போகிறேன். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கலக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்துட்டு கடலைப்பருப்போட கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதோட 1 துண்டு அளவுக்கு இஞ்சியை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதை நான் சேர்த்துருக்கேன். அதோட காரத்துக்கு வந்துட்டு 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட மிளகாவை எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அப்போ தான் அதனுடைய அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். இதோட சின்ன வெங்காயம் வந்துட்டு 20 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வந்துட்டு நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க செய்கிறீங்க அப்படின்னா எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். உப்புமா அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட வந்துட்டு 1-2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி வரகரிசியை வந்துட்டு எப்படி செய்கிறது அதுக்கான அளவு எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் வந்துட்டு உப்மா செய்கிறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடியே இதை வந்துட்டு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 தடவை ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுட்டேன். இதுக்கு வந்துட்டு அளவு வந்து தண்ணி வந்து ரொம்ப முக்கியங்க. அதுதான் நம்ம ரவாக்கு எப்படி 1:2 வைப்போமோ, ஆனால் வரகரிசி அப்படிங்கிறதுனால கரெக்டாக நீங்கள் எதை அளவாக எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்துட்டு 1/3 பங்கு அளவுக்கு தண்ணி நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு 1/2 பங்கு நான் வந்துட்டு வரகரிசி எடுத்தேன். அதுக்கு 1/3 அளவுக்கு 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பை வேணாலும் அளவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதுக்கு 1:3 அப்படிங்கிறது தான் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். வரகரிசிக்கு 1:3 வச்சிங்க அப்படின்னா அது வேகிறதுக்கு தாராளமாக இருக்கும். இப்போ நான் தண்ணி எடுத்து வச்சுட்டு அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. அதையும் தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் வெங்காயமும் நல்லா அந்த எண்ணெயோடு வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதோட நான் ஒரே ஒரு பெரிய தக்காளியை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக வந்துட்டு சிலர் வந்து உப்மா செய்யும் பொழுது தக்காளி சேர்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாலே நல்லாயிருக்கும். இதோட நீங்கள் உங்களுக்கு காய் ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இல்லை பட்டாணி வேக வச்சு பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட சேர்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கிச்சடி மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ நான் சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் எடுத்து வச்சுருந்த தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறேன். மறுபடியும் சொல்கிறேங்க, இதில் வந்துட்டு 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் என்ன கூட சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் ஊற வச்சுருந்த அந்த வரகு அரிசியை தண்ணியோட சேர்த்துக்க போகிறேன். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இது வந்துட்டு நம்ம நார்மலாக செய்கிற ரவை கோதுமை உப்புமா மாதிரி சீக்கிரம் செய்ய முடியாது. கண்டிப்பாக ஒரு 15 ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க வேகிறதுக்கு. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஐயில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெலாம் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வரகு அரிசி வெந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு. இந்த வரகரிசி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நார் சத்து வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. சுகர் பேஷண்ட் வந்துட்டு டெய்லி ஒருவேளை காலையில் இல்லை மதியம் இல்லை நைட் ஏதாவது ஒருவேளை எடுத்துக்கலாம். ரெகுலராக எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக எடுக்க முடியாதவங்க 2 நாளைக்கு 1 தடவை எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் வந்துட்டு ஒரு நார்மலுக்கு கண்டிப்பாக வருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் நம்ம ரைஸ் இல்லாமல் இந்த மாதிரி வரகு, சாமை, தேனை, நிறைய சிறுதானியெல்லாம் இப்போ வந்துருச்சு. நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸும் இருக்குது. இப்போ யூஸ்வலாக நம்ம செய்கிற இட்லி தோசை எல்லாமே வரகரிசி, சாம தேனையை வச்சு இட்லி தோசை இல்லை நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லை இந்த மாதிரி பொங்கல், பாயாசம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இப்போ எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மல் ரைஸ் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. மூடி வச்சதில் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு என்ன கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கூட என்ன கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வெந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த வரகரிசி தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருச்சு. இதோட கடைசியாக நான் வந்து கொத்தமல்லி தழையை தூவிக்கிட்டேன். இந்த வரகரிசியில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொழுப்பு கம்மிங்க, நார் சத்து அதிகம். டயட்டில் இருக்கிறவங்க இதை கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம். இல்லை நார்மல் ரைஸ்க்கு பதில் மதியத்தில் வந்துட்டு இந்த ரைஸாகவும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். சூப்பரான நம்மளுடைய வரகரிசி உப்மா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் மேலெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் பொல பொலன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா
ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. இதோட தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி நீங்கள் எதை சேர்த்து சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த உப்மா. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக செய்கிற உப்மா மாதிரி இல்லாமல் இதை வந்துட்டு நம்ம 2 நாளைக்கு 1 தடவை இல்லை 3 நாளைக்கு 1 தடவை இந்த மாதிரி உப்மா இல்லை நிறைய வெரைட்டியில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு சூடாக சாப்பிட்டிங்கன்னா தான் அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்ச்சத்து அது இருக்கிற எல்லாமே வந்துட்டு அப்படி தான் இருக்கும். நம்ம கேழ்வரகு அடை செய்யும்போது இல்லை தோசை போடும்போது பார்த்திங்கன்னா மேலே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறிடுச்சு அப்படின்னா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச உடனே சூடாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத. மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய்னோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அப்பப்போ போடுற வீடியோ வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.